அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா வபா. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பல மதங்கள் இருக்க, எத்தனையோ மதங்கள் இருக்க, நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு. நான் ஏன் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது. இந்த கேள்வியை எல்லோரும் கவனிங்க, இந்த கேள்வியை ஒரு முஸ்லீம் அல்லாதவர் உங்களிடத்தில் வந்து கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவாக இருக்கும்? எத்தனையோ மதம் இருக்குது, நான் ஏங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு சிம்பிளான பதில் சொல்கிறதாக இருந்தால், இஸ்லாம் இஸ் த ட்ரூ ரிலீஜியன், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். இது தவிர வேறு பெரிய அளவுக்கான பதில் சொல்ல தேவையில்லை. இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம் சொல்லுது படைத்த ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான், படைத்தவன் ஒருத்தன் தான், அந்த ஒரே இறைவனை தான் வணங்கணும், அவன் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டலை கொடுத்துருக்கிறான். அந்த வழிகாட்டலை பல ஆயிரக்கணக்கான இறை தூதர்கள் மூலமாக நமக்கு வந்து கொடுத்துருக்கிறான், அனுப்பி நமக்கு கொடுத்துருக்கிறான். அந்த இறை தூதர்களில் கடைசியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இறை தூதர்களுக்கும் வேத புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வரிசையில் கொடுக்கப்பட்ட கடைசி இறைவேதம் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் இறைவனை எப்படி வணங்க வேண்டும், இறைவன் யார், இறைவன் எப்படிப்பட்டவன், நமது வாழ்வினுடைய நோக்கம் என்ன, இது போன்ற எல்லா தகவல்களையும் சொல்லுது. அது போக மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுது. அப்படிங்கிறது தான் இஸ்லாம். இதை இஸ்லாம் வந்து வெறுமனே ஒரு போதனையாக சொல்லாமல் எப்படி சொல்லுது? ஆதாரங்களை முன் வச்சு பேசுது. நீங்கள் கேட்கலாம், அப்போ மற்ற மதங்கள்லாம் உண்மையான மதங்கள் இல்லையா அப்படின்னு. அப்படி நினைச்சால் அந்த மதத்துக்கான ஆதாரங்களை நீங்கள் தேடணும். ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் மற்ற மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யாருமே ஆதாரங்களை முன் வச்சு அந்த மதத்தை பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் ரிலீஜியன், இருக்கிறதுலேயே அதிக வேகமாக வளரக்கூடிய மதம் எது? இஸ்லாம் தான். ஆனால் இந்த உலகத்திலேயே அதிக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட மார்க்கமும் இஸ்லாம் தான். பொதுவாக ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்களேன், அந்த ப்ராடக்டை காலி பண்ணுறது என்ன பண்ணும்? அந்த ப்ராடக்ட்டை பற்றி உண்மையோ பொய்யோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணால் முடிஞ்சது, வாங்க போகிறவங்க கூட நமக்கு எதுக்கு போகணும், சேஃப் ஜோனில் இருந்துக்கலாம் அப்படின்மா. ஆனால் இஸ்லாத்தில் பாருங்கள், உலகம் ஃபுல்லாக எல்லோரும் நெகட்டிவிட்டி தான் பேசுகிறாங்க. அது இஸ்லாம் வந்து கொலை செய்ய சொல்லுது, தீவிரவாதத்தை சொல்லுது, பெண் அடிமைத்தன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இஸ்லாம் வந்து வேகமாக வளருது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்படி சொல்லப்படுற நேரத்தில் மக்கள் இஸ்லாம்னா என்னன்னு தேடுறாங்க, அவங்க ஆதாரங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, இது உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத பெற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் நடக்கிறது. நீங்கள் மற்ற மதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதம் உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை சொல்ல மாட்டாங்க. எப்படி தெரியுமா பேசுவாங்க? உங்களிடத்துல வெறுமனே எமோஷ்னலாக ஒரு உணர்வு ரீதியாக மட்டும்தான் அந்த மதத்தை பற்றி பேசுவாங்க. உதாரணமாக எப்படின்னா, மதம் அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தை வச்சு நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடாது, இது நீங்கள் உணரணும் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே நம்ம ஒரு வாரத்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த குர்ஆன் காப்பியடிக்கப்பட்டதா அப்படிங்கிற அந்த உரையில் சொல்லியிருந்தோம், எல்லா மதத்து மக்களும் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் மதம் சார்ந்த ஆதாரங்களை பேச முன் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை நீங்கள் வந்து உணர்ந்து தான் வந்து உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியும், ஆதாரத்தெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு. இது போல் நீங்கள் எந்த மதத்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், தாராளமாக இதே போக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆதாரம் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வெளிப்படையான ஆதாரமாக இருக்கணும், அதுதான் ஆதாரம். இப்போது ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் வந்து உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாதிரியார் வந்து சொல்கிறார், எனக்கு வந்து பரிசுத்த ஆவின்னு சொல்லுதுன்னு சொல்கிறாருங்களேன், அது ஆதாரம் கிடையாது. ஆதாரம் எப்பயும் வெளிப்படையாக இருக்கணும், எனக்கு உணர்ந்தேன், எனக்கு தெரிஞ்சிச்சு, அது ஆதாரம் கிடையாது. ஆதாரம் வெளிப்படையானதாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு சொத்து பிரச்சனை வருது அண்ணன் தம்பிக்குள்ள. தம்பி சொல்கிறாரு, நேற்று தான் அப்பா எனக்கு கனவுல வந்தார், அரவாசி சுற்றி எனக்கே கொடுக்க சொல்லிட்டாருங்கிறார். இது ஆதாரமாக இருந்தால் அண்ணன் என்ன சொல்லலாம், உனக்கு அரவாசி தான் கொடுக்க, எனக்கு முழுசாகவே கொடுக்க சொல்லிட்டாரு அப்படி சொல்லலாம். அப்போ இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக இல்லை. எனக்கு பரிசுத்தாவி இப்படி தான் சொல்லிச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, கடவுள் எனக்கு இப்படி தான் வந்து நேரில் சொன்னாருன்னு சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேறு மாதிரி சொன்னாரே அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ஆதாரமாக ஆகாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் வந்து ஏன் போல் அழுத்தமாக சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எந்த மதத்தை சார்ந்த மக்களும், நம்ம யாரையும் நெக்கல் செய்கிறதுக்கெலாம் சொல்லலை, உண்மை
எந்த மதத்தை சார்ந்த மக்களும் ஆதாரங்களை முன் வச்சு பேசவே மாட்டாங்க, வெறுமனே உணர்வுகளை மட்டுமே முன் வச்சு பேசுவாங்க. அல்லது அவர்கள் ஆதாரம் என்று சிலதை காட்டினாலும் அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். ஒரு சகோதரர், கிறிஸ்தவ சகோதரர் தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த சகோதரர், அவர்கிட்ட பேசும்போது அவர் நான் 1 வருஷமாக அவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன், சரி ஆர்வமாக கேட்குறாருன்னு. எனக்கு ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், சரி இவ்வளோ கேட்குறா, நம்ம ஒரு கேள்வி கேட்போம் கிறிஸ்தவத்தை பற்றி. ஏன்னா திருத்துவத்தை பற்றி கேட்டால் டைரெக்டாக பைபிளுக்கு தான் போவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், பைபிளை பற்றியே கேட்டுருவோம், நேராக மேட்டருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர் இவ்வளோ சொல்கிறீங்க, பைபிள் இறைவேதம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அவர் என்ன ஆதாரத்தை கொடுத்துருப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன திரும்ப கொடுத்தாரு, பைபிளிலேருந்து ஒரு வசனத்தை அனுப்புனார், பைபிளே பைபிளில் இறைவேதம்னு தன்னை சொல்லுது, அதுதாங்க ஆதாரம் அப்படின்னு. இது ஆதாரம் அல்ல, என்ன சொல்கிறேன் புரியுதா? அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி குர்ஆன்லேயே நிறைய வசனங்கள் இருக்குது, இது வந்து இறைவனிடம் இருந்து வந்ததுன்னு. இதை நான் கேட்கல, பைபிள் இறைவேதம் நிரூபிக்கணுமே, அதுக்கான ஆதாரங்களை சொல்லுங்கள், யாராச்சும் நிரூபிச்சிருக்கிறாங்களா, பேசியிருக்காங்களா, அந்த உரைகளை எனக்கு அனுப்புங்க. ஆண்டவன் சொன்ன வார்த்தையை விட எங்களுக்கு எந்த ஆதாரமும் பெருசு கிடையாது அப்படின்றார். ஆமாங்க, ஆண்டவன் சொன்ன வார்த்தையாங்கிறது தானே என் பிரஞ்சாயத்து, அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்டா. நாங்கள் பைபிளுக்கு வெளியே எந்த ஆதாரத்தையும் தேடுவதில்லை அப்படின்றார். உண்மையிலேயே நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் இன்னமும். ஆனால் இது வந்து கிறிஸ்தவத்தில் பெரிய அளவுக்கு ஒரு நாட்டம் இல்லாத சகோதரர்கள் அல்ல, இஸ்லாத்தையே அக்குவேரே ஆணிவேரே பிரிக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு ஆள், அவர் இப்படி பேசுகிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக நீங்கள் நல்லா பாருங்கள், யாருமே ஆதாரங்களை முன்வைக்கிறதில்லை, எமோஷனலை மட்டும்தான் முன்வைக்கிறாங்க உணர்வுகளை. அப்படி வச்சாலும் அது ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் என்ன செய்யுது இருக்குது. அவர் கடைசி என்ன சொல்லிட்டு போனார்னா, பைபிள் அறிவியலுக்கே முரண்பட்டாலும் நான் ஆண்டவன் வார்த்தையில் சந்தேகப்பட மாட்டேன்ட்டு போனார். இதுக்கு மேலே பேசி பிரயோஜனமே கிடையாது. இதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி ஆதாரத்தை முன்வைக்கவே மாட்டாங்க, வெறும் உணர்வுகளை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்கன்றதை பார்க்குறோம். நேற்று ஒரு கிறிஸ்தவ சகோதரோடு பேசினேன், அவருடைய வாதம் என்ன அப்படின்னா, குர்ஆனே வந்து இயேசு கடவுள், கடவுளுடைய மகன் தான் சொல்லுது, முஸ்லீம்களுக்கு அது தெரியல அப்படின்னு பேசினார். கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறேன், சரி எல்லாத்தையும் விடுங்க, முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களோட வாழ்ந்தவங்களுடைய வரலாறுல இருக்கல, யாராச்சும் இந்த கொள்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி புரிஞ்சாங்களா குர்ஆனை அப்படின்னா, அதை தான் ப்ரோ சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்குமே இது அவர் என்ன சொன்னார்னே தெரியல அப்படின்றாரு. அப்போ சஹாபாக்களுக்கு இஸ்லாம்னு என்ன தெரியலையா? அப்போ சொல்கிறேன் பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த முஸ்லீம் வாழ்ந்தாங்க, யாருமே வாழலைங்கிறது தான் பிரதர் நானும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறம் ஆதாரத்தை காட்டுறேன் பிரதர், கிறிஸ்தவத்தை பற்றி குர்ஆனில் எப்படி இருக்குது, இயேசுவை பற்றி குர்ஆனில் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இதுக்கு மாற்றமாக சொல்கிறீங்க, நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க. நான் அதை பேசலை, குர்ஆனில் இன்னொரு விஷயம் வருது, இவர் மறைவானவற்றை போதிப்பார்னு, அந்த மறைவானது எனக்கு வந்திருக்கு நான் சொல்கிறேன். இதுதான் பிரச்சனை பாருங்கள், யாரும் வெளிப்படையான ஆதாரத்தை என்ன செய்கிறதில்ல, வச்சு பேசுகிறதில்ல அப்படிங்கிறேன். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இஸ்லாம் வெளிப்படையான ஆதாரங்களை, பல்வகை ஆதாரங்கள் முன் வச்சு உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நிரூபிக்கும். குர்ஆன் இறைவேதம் தான் அப்படிங்கிறதுக்கு பல்வகை ஆதாரங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு பல்வகை ஆதாரங்கள், இப்படி பல வகை ஆதாரங்கள் முன் வச்சு தான் உங்களுக்கு என்ன செய்யும் இந்த மார்க்கத்தை இது பண்ணும். மற்ற மார்க்கங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதாரத்தை கேட்டிங்கன்னா அந்த மார்க்கு தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து நீ கேட்கக்கூடாதுப்பா, கடவுளெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆனால் குர்ஆன் எப்படி அஃபலாயத்தை தப்பருனால் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்யலை என்ன, உங்கள் உள்ளங்கள்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கா, நீங்கள் இதை இதில் வந்து படைச்ச இறைவன்கிட்டருந்து வராமல் ஏதோ முகமது நபி அவராகவோ அல்லது மற்ற இடத்துலேருந்தோ வந்திருந்தா இதில் பல முரண்பாடுகளை கண்டிருப்பீங்க. ஒரு ஆதாரத்தை முன் வச்சு குர்ஆன் பேசுது, அதுவும் குர்ஆனுடைய ஆதாரத்தன்மை எப்படி தெரியுமா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரத்தன்மை என்ன தெரியுமா, பல்வகை என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஆதாரங்கள், சிலர் அறிவியலில் நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்போ அறிவியல் ஆதாரங்களை பேசும், சிலர் தர்க்க ரீதியாக ஆதாரங்களை எதிர்பார்ப்பாங்க தர்க்க ரீதியாக குர்ஆன் பதில் சொல்லும், இப்படி அறிவுபூர்வமாக சில பேர் பார்ப்பாங்க அறிவுபூர்வமாக பார்ப்பாங்க. இப்படி அர்த்தமுள்ள ஆதாரங்களை முன் வச்சு இஸ்லாம் வந்து தன்னை நிரூபிக்குது. எனவே இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா மனிதனுடைய உள்ளம் எப்பயுமே உண்மையை ஏற்றுக்கொள்வதை தான் விரும்பும், பொய்னு தெரிஞ்சு அதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, எதுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கைக்கான டெஸ்ட்டு தான் இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. இங்கே நம்ம படைச்ச இறைவன் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் என்ன செய்யலாம், மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான இன்பங்களை கொண்ட சொர்க்க வாழ்க்கைக்கு போகலாம், அங்கே வெற்றி அடையலாம், மரணத்துக்கு பிறகு நிரந்தர வெற்றி அடையலாம், அப்படி இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிடுவோம். அந்த தோல்வி அடைஞ்சவிடக்கூடாது என்பதற்காக, மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படைச்ச இறைவன் இறைவேதம் குர்ஆனில் சொல்கிறான், 3வது அத்தியாயம் 85வது வசனம், உமையபுத்தகை கைரல் இஸ்லாம் இதீனா
ஃபலயுக்பலமின், யாராவது ஒருத்தர் இஸ்லாத்தை தவிர வேறொரு மார்க்கத்தை விரும்பினால் அது அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவஃபில் ஆஹிரதி மினல் காசிரின், அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராகவே இருப்பார் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஏன்னு சொன்னால், இது வெறும் ஒரு வசனத்தை காட்டி மட்டும் இறைவன் வந்து இந்த எச்சரிக்கையை மனித சமுதாயத்தை கொடுக்கல. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல விதங்களில் மனிதர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குறான். நம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஃபித்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது, இயல்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு படைச்ச இறைவன் எந்த வழிகாட்டலை கொடுத்தானோ அந்த வழிகாட்டலை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான நேவிகேஷன் சிஸ்டம் ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. இயல்பாக மனுஷன் அதை தான் விரும்புவான். அந்த விஷயத்தை இறைவன் நம்முடைய நமக்கு கொடுத்து தான் படைச்சிருக்கிறான். அதனால தான் பல மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை படித்து என்ன செய்கிறாங்க, நான் தேடினது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதுபோக வஹியுல்லா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வழிகாட்டல், இறைவேதம் இருக்குது, இறை தூதருடைய வாழ்க்கை இருக்குது, இப்படி நமக்கு வழிகாட்டுறான். இறை தூதர்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கிறான், பல இறை தூதர்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. அதுபோக இன்றைக்கு நம்மளை போல இறைவனுடைய கிருபையில் பேசக்கூடியவங்களுடைய செய்திகள் உங்களை வந்தடைஞ்சிருக்குது. இறை தூதர் சொன்னாங்க, யார் ஒருவர் என்னை பற்றி கேட்டு பிறகு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் நரகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா, இறைவன் எல்லாருக்கும் இந்த மார்க்கத்தை பற்றிய செய்திகளை என்ன செய்கிறான், கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் சரியான முறையில் பல தடவைகள் கொண்டு போய் சேர்க்கப்படுங்க பார்க்குறோம். அடுத்து படைப்புகள், இந்த படைப்புகளை பார்த்து சிந்திக்க சொல்கிறான் இறைவன். அப்படி ஒரு வழிகாட்டலை வச்சுருக்கிறான். எல்லா படைப்பு, வானம், பூமி, சூரியன், சந்திரன். சில மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் இருக்கானா இல்லையாங்கிறத பேசுகிறதுக்கு நீங்கள் பாருங்கள், வானத்தில் வந்து இது தெரிஞ்சுது, அப்படி தெரிஞ்சு, இப்படி ஒரு அதிசயம் வந்துச்சு, இதனால தான் கடவுள் இருக்கா அப்படின்னு அதை ஆதாரமாக பேசுவாங்க. அதை நம்ம ஆதாரமாக பேசவே மாட்டோம். நமக்கு ஆதாரம் எது தெரியுமா, வானமே ஆதாரம் தான் படைச்சவன் இருக்கிறாங்கிறதுக்கு. அதை விட வேற என்ன ஆதாரம் வேணும், பூமியே ஆதாரம் தான். ஒவ்வொரு மரம், செடி, கொடி எல்லாம் ஆதாரம் தான். நம்முடைய உடம்பு எல்லாமே ஆதாரம் தான். இதில் அற்புதம் நடந்தால் தான், அதிசயம் நடந்தால் தான், வித்தியாசமாக நடந்தால் தான் ஆதாரம்னு இல்லை. இப்போ படைச்ச இறைவன் படைப்புகள் இந்த பூமியில் வச்சுருக்கிறான் நம்ம முதற்கொண்டு. இப்போ எல்லாமே ஆதாரங்கள். இவ்வளவும் வச்சு நமக்கு சுட்டி காட்டியும் நம்ம ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நாம தான் நஷ்டவாளிகள். படைச்ச இறைவன் ஒரு இடத்துல குரானில் சொல்கிறான், இதெல்லாம் ஏற்படுத்தியது எதுக்கு தெரியுமா, நாளைக்கு மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் என்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு எதிராக நீங்கள் ஒரு ஆதாரத்தை வச்சிடக்கூடாதுன்னு. அல்ல, எனக்கு செய்தி வந்து சேரலை, எனக்கு புரியலை, புரியாமையை வச்சு படைச்சிருக்கான், நமக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கான், சிந்திக்கிறதுக்கான நீண்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான். அப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடை செஞ்சு தான் இறைவன் வச்சிருக்கிறான். அப்பையும் நீங்கள் திருந்தி வரலை, சரிப்பட்டு வரலை, இந்த மார்க்கத்தை ஏற்றவராக வரலை அப்படின்னா நீங்கள் தான் நஷ்டவாளிகள் அப்படின்னு இறைவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரன், மூணாவது, இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் உங்களுக்கு தான் நல்லது. இஸ்லாம் அதை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லதை கொடுக்குது. அவங்களால இஸ்லாத்துக்கு பிரயோஜனம்னு ஒன்றும் கிடையாது. யார் அது எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவருக்கு தான் நல்லது. அவருடைய மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலையும் அவர் நன்மையை அடைஞ்சு கொள்வார். இந்த உலகத்திலேயே அவர் பல நன்மைகள் இருக்குது. இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களெல்லாம் பாருங்கள், இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், எல்லாத்தையும் இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தீர்வு இஸ்லாமாகத்தான் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அளவில் பார்த்திங்கன்னா, வரதட்சணை, எத்தனை மரணம், எத்தனை கொடுமைகள், எத்தனை விவாகரத்து, எத்தனை வாழ்க்கை இழப்பு எல்லாம் நடக்குது. ஆனால் இஸ்லாம் சிம்பிளாக என்ன செஞ்சிருது, வரதட்சணை இல்லை அப்படின்னு சொல்லிடுது. வரதட்சணை இல்லாத ஒரு சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது எப்படி நடக்குது, இஸ்லாத்தினால் நடக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஜாதி கொடுமைகள், ஜாதி கொடுமை பலர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இஸ்லாத்தில் என்ன, ஜாதிங்கிறது இல்லை, வேற்றத்தாழ்வுங்கிறது இல்லை, யாராக இருந்தாலும் எல்லாருமே சமம். ஏன், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையே ஆரம்பத்தில் என்ன இருக்குது, இன்ன ஹலக்கனாக்கும் மின் ஸக்கரி வஉன்ஸா, உங்களை ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைச்சோம். இப்போ இந்த ஒரு நம்பிக்கையே, நீ அதிலிருந்து பிறந்த, நீ இதிலிருந்து பிறந்தங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ சினிமா எடுக்கிறாங்க, என்ன மாற்றம் நடக்குது, விழிப்புணர்வு வரலாம், மாற்றம் நடக்க வாய்ப்பு இல்லை, இங்கே மாற்றம் தானே மேட்ரு. ஆக அந்த மாற்றத்தை இஸ்லாம் கொடுக்குது. இது போல் நிறைய விஷயங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் உதவுது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு அஞ்சு விஷயங்கள் இஸ்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதுகாக்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய மார்க்கம், நீங்கள் சரியான உண்மையான இறைவனையும் உண்மையான மார்க்கத்தையுமே பின்பற்ற வைக்கிது இஸ்லாம், உங்களை ஏமாத்தாது. அதே போல் உங்களுடைய குடும்பம், குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்தால் அந்த கட்டமைப்பு உடையாமல் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், எல்ஜிபிடிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையை செதறுண்டு போகுது. ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளும் சேர்ந்தால்தான் குடும்பம். ஒரு பத்து குடும்பம் சேர்ந்தால் உறவுகள், பத்து உறவுகள் சேர்ந்தால் ஒரு தெரு, ஒரு ஊர், ஒரு மாநிலம், ஒரு நாடு, அதுதான் உலகம். இது கரப்டட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இதில் குளறுபடி ஆச்சுன்னு சொன்னால் உலகம் நாசமாக போயிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் வந்து அவங்களுடைய மனோயிச்சை அடிப்படையில் அவங்க நினைக்கிற இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்ந்தால் இந்த வானம் பூமி என்றைக்கும் அழிஞ்சு நாசமாக போயிருக்குங்கிறான்.
அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பு குடும்ப அந்த அமைப்பு சிதறாம பாத்துக்குது. அதனால தான் இன்றைக்கு எல்ஜிபிடிக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்தை அவங்களும் இந்த டீம்ல இணையறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக ஏன் இணையறாங்கன்னு அவங்களுக்கு யோசிக்கணும்ல. எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கக்கூடிய சிலர் இருப்பாங்க, நீங்க ஏங்க ஆணும் ஆணும் திருமணம் செய்யணீங்கன்னு என்ன சொல்லுவாங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்தா சரி வராதுங்க, ஒரே சண்டையா இருக்குது, அந்த வாழ்க்கையே சரிபட்டு வராது, விவாகரத்து நிறைய நடக்குது. அதனால தான் எங்களுக்கு பிடிச்ச மனம் ஒத்து போகக்கூடிய எங்களுடைய உணர்வுகள், ஒரு ஆணுடைய மனசு ஆணுக்கு தானே தெரியும், ஒரு பெண்ணுடைய மனசு பெண்ணுக்கு தானே தெரியும், அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னாங்க. பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு அதே பேனூர்ஸ்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், இந்த லெவல்ல போயிட்டு இருக்க. இஸ்லாம் குடும்ப அமைப்பு என்ன செய்யுது, பாதுகாக்குங்கிறத பாக்குறோம். உங்களுடைய பொருளாதாரத்தை இஸ்லாம் பாதுகாக்குது, உங்களை வட்டியிலிருந்து பாதுகாக்கும், வட்டியிலிருந்து தடுக்கும், உங்களுடைய பொருளாதாரம் நல்ல முறையில வர்றதுக்கு வழிவகுக்கும், உங்களை கேம்பிளிங்ல ஈடுபடுத்தாது, உங்களை சூதாட்டத்துல ஈடுபடுத்தாது, எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய உயிருக்கு இஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்குது. இஸ்லாத்தை ஏற்ற எத்தனை பேர் தற்கொலையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க, உலக ரேட்டை எடுங்க, புள்ளி உரத்தை எடுங்க. இஸ்ல தற்கொலையில மிக குறைவானவர்கள் யாரு, முஸ்லீம்கள், உண்மையா இல்லையா? இந்த மனநல ஆலோசகர்னு சில பேர் இறங்கியிருக்காங்க, அவங்க வந்து இந்த தற்கொலை செய்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி பண்ணாமல் உங்களுக்கு ஆறுதல்லாம் கொடுப்பாமா, ஆறுதல் இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும், அப்படி ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டரே தற்கொலை பண்ணதெல்லாம் இருக்குது, அப்படி ஒரு லிஸ்ட்லலாம் இருக்குது. அப்போது இஸ்லாம் வந்து வாழ்க்கையை பாதுகாக்குது, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பாதுகாக்குது, உங்களுடைய வறுமைக்கு அஞ்சு உங்களுடைய குழந்தைங்களை கொல்லாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. எத்தனை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்படுது இஸ்லாத்தில், சுபஹானல்லாஹ். அழகான மார்க்கம் சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்லதையும் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இஸ்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளையும் கடமைகளையும் சோசியல் சிஸ்டமாகவே வச்சிருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, பெற்றோர் பிள்ளை பிரச்சனை எல்லாமே இருக்கட்டுமே ஒரு ஓரத்தில், ஆனால் அவரிடத்துல இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னா அந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாம் அதுவும் மாற்றமடையும். ஆனால் அங்கே அந்த உரிமையும் கடமையும் நிறைவேறிக்கிட்டே இருக்கும். மனைவிட்ட கணவனுக்கு பிரச்சனை, அதுக்காக சாப்பாடு கொடுக்காம இருக்கக்கூடாது, ஏன், அவனுக்கு கடமை, மீறினா அவன் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகுவான், அவனிடத்தில் இஸ்லாம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுவான். ஒரு பெற்றோர் பிள்ளைகளை எடுத்துக்கங்க, பெற்றோர் பிள்ளைன்றது இஸ்லாம் எவ்வளோ உயர்வாக சொல்லுது, கதா ரப்புக்கு அல்லா தபுது இல்லா ஈயாகோ, படைச்ச இறைவனான அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று நாம் கட்டளை போட்டிருக்கிறோம். அபில் வாலிதைனி எஹ்சானா, அவனுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்துக்கிறதுக்கு நம்ம கட்டளை போட்டிருக்கோங்கிறான். இதுக்கப்புறம் படைச்ச இறைவனை வணங்கக்கூடிய உயர்வான அந்த கட்டளைக்கு ஒட்டி எதை சொல்கிறான், பெற்றோர்களை பேணுறதை பற்றி இறைவன் சொல்கிறான். பெற்றோரை பேணுறதுன்னா என்ன, எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து காசு கொடுத்து விட்றதா, அது பேணுறது கிடையாது, அவங்கள நல்ல முறையில் கவனிக்கிறது, ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் அவங்களுடைய மனசை குளிர வைக்கிறது, இன்க்ளூடிங் அவங்க முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும். நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்க, உங்களுடைய பெற்றோர் உங்களை எதிர்க்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வீட்டை விட்டு விரட்டுறாங்க, என்ன செஞ்சாலும் சரி, அவர்களுக்கு நலவு நாடுவது உங்களுடைய மார்க்க கடமை, உங்களுடைய இறைவன் உங்கள் மீது வச்ச கடமை, அது நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க உங்களை எவ்வளோ எதிர்த்தாலும் சரி, அந்த அளவுக்கு இஸ்லாம் வைக்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு சோசியல் சிஸ்டம் இங்கே இருக்குது, அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்கணும், உறவுகளோடு எப்படி நடக்கணும், உறவுகளோட பிரச்சனை எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ இதே நிலமையில் இப்போ செத்து போனீங்கன்னா நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு தான் போகணுங்குது. அப்போது சரி, என்ன தேவை செய்வோம், விட்டு கொடுத்துட்டு போவோம் சொல்லிட்டு அவன் பேசி தான் ஆகணும். அண்டை விட்டாரை பகைச்சா நரகத்துக்கு போகணும்னு நம்பிலாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுத்தா நரகவாதின்னு சொன்னாங்க. அப்போது என்ன தான் நடந்தாலும் எனக்கு நான் தப்பிக்கணும்னு சொன்னால் அவங்களோட பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் சிஸ்டம் இங்கே இஸ்லாத்தில் இருக்குது. ஆக இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேவையான தெளிவான வழிகாட்டல் உங்கள்கிட்ட இருக்குது. தெளிவான வழிகாட்டல்னால் நம்பிக்கையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையாக தெளிவான வழிகாட்டல். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முழு பேக்ரவுண்டுமா, இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி வந்தது, இது எப்படி எப்படியெல்லாம் இந்த செய்திகள் தொகுக்கப்பட்டுச்சு, எல்லாமே இருக்குது. அதுபோக உங்களுடைய வாழ்க்கை தேவையான அத்தனை வழிகாட்டலும், இன்க்ளூடிங் நீங்கள் சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு 10-20 வழிகாட்டல் என்ன செய்யும் இஸ்லாம் வச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டலும் கிடைக்குது, இதை பின்பற்றனா நமக்கு என்ன செய்யும் நல்லது. இன்னொரு விஷயம் சொல்கிறதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். பல மக்கள் நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில் எத்தனையோ வீடியோஸ் வந்திருக்குது, எனக்கு எங்கேயும் கிடைக்காம போது இஸ்லாத்தில் கிடைக்குதுன்றாங்க. எதனால், அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடையுது, வேறு எதாலையும் அடையாது. ஒருத்தர் பெரும் எல்லாத்தையும் அனுபவித்த ஒருத்தன் அவர் வந்து பேசுகிறாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க, வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நல்லது கெட்டது எல்லாத்தையும், எதுலேயும் எனக்கு நிம்மதி கிடைக்கல, ஆனால் எல்லாவற்றையும் விட சொல்கின்ற இஸ்லாத்தில் தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்றாரு.
அப்போ அந்த நிம்மதி என்ன செய்யும், முக்கியமாக நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் பலவித பலன்கள் உங்களுக்கு உண்டு. இந்த உலகத்திலும் மறுமையில் நன்மை அடைவீர்கள். படைச்ச இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய நேர்வழியை கொடுக்க வேண்டும். படைச்ச இறைவன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தர வேண்டும் என்று கூறி பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நான் பூலு கோவிலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அலி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.